ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையான சங்கரா மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் மீனை சுத்தமாக கழுகிட்டு இதில் கோடு போட்டு வச்சுக்கணும் மீனில் அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும் இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அந்த பாத்திரத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்குறோம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டரைலேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் மீன் வறுவல் மசாலா சேர்த்துட்டு இல்லை ரெண்டு டீஸ்பூன் வினிகர் சேர்க்குறோம் வினிகர் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த மசாலாவில் மீனை மிக்ஸ் பண்ணுறோம் இந்த மீனில் வந்து இந்த கோடு போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுல நல்லா மசாலா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா மீனில் வந்து மசாலா தேய்ச்சிக்கணும் இந்த மசாலா போட்டு வச்ச மீனை வந்து நம்ம அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கணும் அப்போ தான் மீன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் பொறித்து வரும்போது பாருங்கள் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஆயிடுச்சு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற மீனெல்லாம் இதில் பொறிச்சு எடுக்கிறோம் மீனை வந்து ரெண்டு பக்கமும் நல்ல வேகிற அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் ரெண்டு பக்கமும் மீன் நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நம்ம மீனை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுக்கிறோம் நமக்கு இப்போ சூப்பரான சுவையான மீன் ரெடி ஆகிடுச்சு இதை மாதிரி மீதம் இருக்கிற மீனையும் நாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான சங்கரா மீன் வறுவல் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமக்கிடையே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பெல்சிம்பலையும் அழுத்துங்க தேங்க்யூ